நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆலோசனை கூட்டத்தினுடைய தலைவர், நம்முடைய தெற்கு மாவட்டத்துடைய மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருடைய கொரோனா அருமைக்குரிய சகோதரர் எஸ்பி வேல்மணி அவர்கள், மற்றும் நேரம் காலம் கருதி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களை, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களை, மற்றும் கழகத்துடைய முக்கிய நிர்வாகிகளை, ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களை, பேரூராட்சி கழகத்துடைய செயலாளர்களை, பகுதி கழகத்துடைய செயலாளர்களை, மற்றும் கழகத்துடைய முக்கிய நிர்வாகிகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, விரைவில் உள்ளாட்சி அமைப்பினுடைய தேர்தல் வர இருக்கிறது. அந்த தேர்தலில் நாம் எல்லாம் சிறப்பாக பணியாற்றி, எப்படி கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலேயே ஒரு 100% வெற்றியை நம்முடைய கோவை மாவட்டம் கொடுத்திருக்கிறதோ, அதே ஒரு வெற்றியை நாம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசையெல்லாம். அந்த ஆசையை நிறைவேற்றுவது உங்கள் கையில் இருக்கிறது. நாங்கள் என்னதான் சொன்னாலும் அந்தந்த பகுதியில் வந்து உங்களை எல்லாம் இப்படி அமர்த்தி வைத்து பேசி சிறப்பாக தேர்தல் பணியாற்றினாலும் கூட, நீங்கள் அங்கே ஒற்றுமையாக இருந்து யாரை அங்கே வேட்பாளராக நிறுத்தினால் வெற்றி பெற வைக்க முடியும் என்ற உண்மையெல்லாம் தலைமைக்கு சொன்னால்தான் நல்ல வேட்பாளர்கள் எல்லாம் அறிவிப்பார்கள். அப்படி அறிவிக்கும் போது வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட வெற்றியாகும். நாங்கள் என்னதான் இங்கே சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட, அங்கே இன்னும் சில பகுதிகளில் தான் தான் இருக்க வேண்டும், தனக்கு கீழ் யாரும் வரக்கூடாது என்று ஒரு சில பகுதியில் ஒரு சிலரை ஒதுக்கி வைக்கின்ற சூழ்நிலை தான் மீண்டும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலை மாற வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே நாம் ஒரு சோதனையான காலகட்டத்திலே இருக்கின்றோம். நாம் 10 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றாலும் கூட, அந்தந்த பகுதியில் இருக்கின்ற சாதாரண உள்ளாட்சி பகுதியில் கூட நம்முடைய தலைவராக இருந்தால் அந்த உள்ளாட்சியில் இன்றைக்கும் நல்ல முறையிலே நாம் செல்லலாம், வேலை நடக்க நடந்துகிட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் எதிர்கட்சியைச் சேர்ந்த உள்ளாட்சி அமைப்பில் இருக்கின்ற தலைவர் இருந்தால் யார் சொன்னாலும் கேட்பதில்லை, நாம் சொன்னாலும் கேட்பதில்லை. நம்முடைய இயக்கத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வேலை என்றால் சொன்னால் கேட்க மறுக்கிறார்கள். அந்த நிலை மற்ற பகுதிகளுக்கும் வரக்கூடாது. கோவை மாநகராட்சியில் இருக்கிறது என்றால் 100 டிவிஷன் இருக்கிறது. இந்த 100 டிவிஷனில் நாம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட வேலைகள் எல்லாம் ஏதாவது சுலபமாக நடைபெறுகிறதா, அவர்களையெல்லாம் அதிகாரிகள்லாம் அழைத்தார்களா, வருகிறார்கள் என்றால் கிடையாது. கடந்த 4 நாட்களுக்கு முன்னால் கூட நாங்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் மாவட்ட ஆட்சியை சந்தித்த போது நம்ம ஏகேஸ் தான் நல்லா பேசினாங்க. பேசி சபையை பேசினால்தான் இன்றைக்கி அதிகாரிகள் ஒரு சில அதிகாரிகள் கூப்பிட்டா வருகின்ற நிலை இருக்கிறது. அந்த நிலை தொடர வேண்டும். அந்த பகுதிக்கு நல்ல திட்டங்கள் எல்லாம், நாம் அறிவித்த திட்டங்கள் எல்லாம் இன்னும் செயல்படுத்தப்படாமல் இருக்கிறது. அந்த திட்டங்களை எல்லாம் முழுமையாக நாம் செயல்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி அங்கே வெற்றி பெற்றால்தான் அந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற முடியும். அதோடு மட்டுமல்லாமல் நம் சட்டமன்ற ஒரு நிதியாகட்டும் அல்லது பிற வேலைகள் ஆகட்டும், அதெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய பிரதிநிதி அங்கே வேண்டும். அப்படி நம்முடைய பிரதிநிதி வேண்டும் என்றால் நாம் அங்கே வெற்றி பெற செய்ய வேண்டும். அப்படி வெற்றி பெற செய்வது உங்கள் கையில் இருக்கிறது. எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த நேரத்திலே செயல்படுத்த வேண்டும். யாரை யாரையும் ஒதுக்கக்கூடாது. நீ வரக்கூடாது, அவங்க வரக்கூடாது அப்படிங்கிற நிலையே இருக்கக்கூடாது. அங்கே நீங்களே ஒற்றுமையாக இருந்து, ஒரு பேராட்சி இருக்கிறது என்றால் அங்கே ஒற்றுமையாக இருந்து 15 வார்டுகளில் யாரை நிறுத்தலாம். இன்றைய சூழ்நிலையில் நம் இயக்கத்தில் நல்ல முறையில் பாடுபட்டு கொடுத்தாலும் கூட அவருக்கு சற்று சரிவேற்படும் என்றால் அதையெல்லாம் பார்க்காமல் அங்கே யாரை நிறுத்தினால் வெற்றி பெற முடியுமோ அவரைத்தான் நாம் நிறுத்த வேண்டும். அப்போதுதான் முழுமையாக வெற்றியை நாம் பெற முடியும். அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் சிறப்பாக பணியாற்ற வேண்டும். எப்படி எங்கள் 10 பேருக்கு வெற்றியை தேடி தந்தீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் தான். எங்கள் வெற்றிக்கு முழு காரணமே நீங்கள் தான். உங்களுடைய உழைப்பினால் தான் இன்றைக்கு நல்ல வெற்றி கிடைத்திருக்கிறது. அதேபோல் உங்களில் ஒருவரையும் அங்கே நிறுத்தி கொண்டு இதேபோல் சிறப்பாக பணியாற்றுங்கள். எங்கே உள்ளாட்சி தேர்தலில் அங்கே வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம் என்று நாம் நினைக்க வேண்டாம். நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில் அப்படி இல்லை. இன்றைக்கு நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் எந்த பகுதிக்கு சென்றாலும் கூட மக்கள் ஆர்வத்துடன் வருகிறார்கள். எங்கள் அலுவலகம் நோக்கி இன்றைக்கு கூட மக்கள் படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களால் முடிந்ததை நாங்களும் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதனால் அந்த நம்பிக்கை இன்றைக்கும் வீண் போகவில்லை நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில். அதை பயன்படுத்துவது இன்றைக்கு உங்கள் கையில் இருக்கிறது. அதனால் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக, எந்த அளவுக்கு ஒற்றுமையுடன் நாம் செயலிடுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய மாவட்டத்தில் வெற்றி என்பது உறுதியாகும் என்பதை நேரத்தை தெரிவித்துக் கொண்டு
அதனால் நீங்கள் எல்லாம் நம்முடைய மாவட்ட செக்களை செயலாளர் இருக்கிறார்கள், தலைமை இருக்கிறது, அவர்கள் எல்லாம் என்ன அறிவுரை சொல்கிறார்களோ அதை கேட்டு சிறப்பாக பணியாற்ற வேண்டும். இந்த தேர்தல் முடிந்தவுடன் நம்முடைய மாவட்டத்தை மற்றவர்கள் திரும்பி பார்க்கின்ற நிலையை உருவாக்குவது உங்கள் கையில் இருக்கிறது. எப்படி சட்டமன்ற தேர்தலில் 10 பேரை வெற்றி பெற செய்து மாநிலத்திலேயே முதன்மையாக இருக்கிறோமோ, அதே போல் உள்ளாட்சி தேர்தலிலையும் நாம் எல்லாம் எதையும் எதிர்பாராமல் இரவு மகள் பார்க்காமல் சிறப்பாக பணியாற்றி இதுபோல் என்றைக்கும் இல்லை. புரட்சி தலைவர் காலத்திலும் இருக்காது, அம்மா காலத்தில் அதை விட சிறப்பாக பணியாற்றினா நம்ம வெற்றி இருக்குது. அதனால் அதை மனத்தில் வைத்துக் கொண்டு எல்லோரும் சிறப்பாக பணியாற்றி நம்முடைய தலைமை எந்த வேட்பாளர் இருக்கிறதோ அந்த வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வைக்கிறது உங்களுக்கு கையில் இருக்கிறது. அதனால் சிறப்பாக எல்லோரும் ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும் என்ற நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.